வணக்கம். முத்தியானந்தி அவர்களே, எனக்கு முஸ்லீம் அவர்களே, மனைவிக்கு மனைவி சொன்னோம், மாவட்ட சேர வணக்கம். பசுபாசமாக ஆனால் இந்த மூணாவது தோளுக்கு புதியா வந்து பீச்சில் வந்து நல்லா ஒரு போய் போகிறதுக்கு போட்டார். நான் கிட்டத்தட்ட ஒரு ஏசி பேர் வச்சு ஒரு 50 பேரை நேராக கூப்பிட்டுட்டு போயிட்டு அவங்க நடந்து இட்டு போய் நாலு பரமசிவம் இட்டுட்டு போய் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு ஊற்றி நல்லா பண்ணோம். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ரெண்டாவது வாட்டி அவங்க சினிமா பார்க்கணுன்னாங்க. அவங்களுக்கு ஒரு தியேட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிட்ட ஒரு 300 பேர் இட்டுட்டு போனோம். ரெண்டாவது கார்த்திகன் சன்னு திருப்பி அதே போல ஒரு ஏசி பண்ணி வச்சு ரெண்டு வண்டியில் கம்ப்ளீட்டாக கூட்டிட்டு போயிட்டு அதே வண்டியில் பீச்சில் உட்கார வச்சு அவங்க சாப்பாடு கொடுத்து எங்கள் ஃபேமிலி எல்லாருமே என் ஒய்ஃபு மருமக மொத்த பேரும் அந்த கண்ணா குறைச்சி அவங்க பசங்க என்ன இல்லைன்னா தெரியுமா தியேட்டரில் கண்ணில் அழுதாக வந்துருச்சு. என் கை பிடிச்சி தான் ஆனாங்க. அவ்வளோ தான் இருந்தது. அவங்க வந்து ஆவடியில் இருக்கிறாங்க. திருப்பி ஆவடியிலேருந்து அவரை வச்சு ஒரு பஸ் வச்சு வந்து அதே போல சினிமா தியேட்டர் ரெண்டாவது ஆட்டி பண்ணோம். அதனால் மேலும் மேலும் இது பண்ணணும். அதுக்கு நம்மளால் முடிஞ்சு நான் பண்ணுறேன். இப்போ வந்து படிக்கிறதுக்கு வருஷத்தில் ஒரு 350 பேர் படிக்க வைக்கிறேன். காலேஜ் சீட்டு வாங்கி கொடுத்து இந்த வாட்டி கிட்டத்தட்ட நான் 160 சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு தொகுதி 7 காலேஜ் இருக்குது. 160 சீட்டு வாங்கி கொடுத்தேன். 200 பேர் படிக்க வைக்கிறேன். அதே போல் என் தொகுதியில் ஒரு பட்டாளி கடை வச்சுருக்காரு. அமைச்சிக்கிறேன். அவர் பொண்ணு வந்து சபரிமலைக்கு போவார். நானும் புதுசாகவே நானும் சபரிமலைக்கு எடுத்து 59 வருஷம் போகிறேன். அதனால் வந்து அவர் போய் சபரிமலை போய் படிக்கிறதுக்கு இருந்துட்டார். எதுனா பொண்ணு வந்து அப்போ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு கிடைச்சாங்க. சரின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த அம்மாட்ட சொன்ன நீட்டு கம்மியாக இருக்குமா அட்ராட்டி எங்கள் ரிலேஷன் போய் இப்போ மதுரையில் இருக்கிற கஞ்சவத்தில் வச்சுருக்காங்க. ஃபுல் செலவு நானே ஏற்றிக்கிறேன். உன்னை படிக்க வைக்கிறேன். இதெல்லாம் அந்த யாரும் தெரியாது சொல்லிட்டு விஜயகாந்த் கட்சி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துட்டாங்க. ஆரம்பிச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் தான் வச்சு வித்துட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன தேவையில்லாமல் எது பண்ண நல்லா அந்த பாப்பா நல்லா படிக்கிற பாப்பா இப்போ நீட்டில் நல்லா படித்தா கவர்மெண்ட்லேயே வந்துருக்க தேவையில்ல என்ன கேட்கல. சரி மனசு கேட்கல. எங்களை அழுதாங்க. அப்புறம் 1 லட்சம் தொட்டு சேகர்பாபு வச்சு இப்போ 200 பேர் கொடுத்தேன். அந்த பாப்பாவுக்கு வந்து 1 லட்சம் கொடுத்தேன். பத்தாவது 5 வருஷம் வரணும். ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் என் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்துருக்கேன். 5 வருஷத்துக்கு நான் 5 லட்சம் தரேன் சொல்லி கொடுத்துருக்கேன். அவ்வளோ படிப்புக்கு வந்தா எவ்வளோ பண்ணோம். கொரோனா பிள்ளை 200 பெட்டு போட்டோம். கேஎம்சியில் 200 பெட்டு, காந்தி ஹாஸ்பிட்டல் 200 பெட்டு, சிஎம் வரணும் நம்ம முடியாவோ எம்பி வந்தால் திறந்தாங்க. அது இன்றைக்கி பேர் பேசு. அதே போல் கொரோனாவில் வந்து கார்பரேஷன்லேருந்து லிஸ்ட் வரும். வீட்டுக்கு நாங்கள் ஒரு 10 பேர் வச்சோம். கார்த்திக் ஆட்டில் சொன்னோம் ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக வந்துடும். ஒரு ஸ்வீட்டு இட்லி அந்த இதெல்லாம் வந்துடும். காலை 6:30 போனோம். என் மருமகன் என் பொண்ணு இன்சார்ஜ் அவங்க எடுத்துக்காங்க. 10 25 பேர் வச்சு கிட்டத்தட்ட எல்லாம் கொஞ்சம் பெரிய கோடி ஸ்வீட்டு அதில் 5 பேருக்கு வந்துச்சாங்க. எல்லாருக்கும் சப்ளை பண்ணோம். நம்ம சொந்த செலவில் கிட்ட 1 மாதத்துக்கு மொத்த பேர் கொடுத்தோம். திருப்தி எல்லாரும் ஜனங்க வந்து நம்ம ஆட்சி வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க. அப்புறம் அதில் நல்ல பேர் நல்லா பேசலாம் வந்து நல்லா பண்ணி வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.